நன்றி நன்றி தலைவர் கலைஞருடைய ஆசியுடனும் கழக தலைவர் மாசத்திற்குரிய மரியாதைக்குரிய எங்களுடைய தளபதி அவர்களுடைய வாழ்த்துக்களுடனும் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் தென்சென்னை தொகுதியினுடைய வேட்பாளராக இன்றைக்கு முறையாக போட்டியிடுவதற்கு ஐ ஹவ் ஃபைல்ட் மை நாமினேஷன் பேப்பர்ஸ் அட் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தில் முறையாக என்னுடைய விண்ணப்பத்தை கொடுத்து வெளியே வந்திருக்கின்றேன். கட்சியினருடைய உற்சாகமான எழுச்சி மிகுந்த வரவேற்பும் பொதுமக்களிடம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் அடுத்த 2 மாதங்களுக்குள் ஆட்சியிலே அமர வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் நாங்கள் போகின்ற இடங்களிலெல்லாம் பார்க்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையினை முன்வைத்தும் அது மக்களிடம் எப்படி இதுவரையிலும் சொன்னவற்றை செய்திருக்கிறது, செய்ததை மட்டும்தான் அது சொல்கிறது என்பதை முன்வைத்தும் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். இன்று மாலையிலிருந்தே சைதாப்பேட்டை பகுதியிலே அன்பிற்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் மாசு அவர்கள் பிரச்சாரத்தை நடைபயணமாக துவக்கி வைக்கின்றார். அதற்கு பின்பாக நாளை காலையிலே இருந்து மதிப்பிற்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜே அன்பழகன் அவர்கள் அவர்களுடைய பகுதியிலே பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றார். மகளிர் அணியினர், கழக முன்னணியினர், தொண்டர்கள் இவர்களோடு பிரச்சாரத்தை துவக்கி நடந்து சென்று ஓட்டு கேட்க முடிவு செய்திருக்கின்றோம். பொதுமக்களை முடிந்த அளவு சந்தித்து தென்சென்னை தொகுதியிலே இதுவரையிலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த எதிரணியை சார்ந்த வேட்பாளர் செய்ய தவறிய அந்த கோரிக்கைகளை சுட்டிக்காட்டி நாங்கள் அவற்றை எப்படி மத்திய அரசிலே 40 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பெரும்பான்மையாக நுழையும் பொழுது தமிழகத்திற்கான உரிமைகளை எப்படி வலியுறுத்தி பெற்றுத்தருவோமோ அதனை போல செய்ய தவறிய அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம். உதாரணத்திற்கு பெருங்குடி குப்பை கிடங்கு விஷயமாக போகின்ற இடங்களிலெல்லாம் மக்கள் அந்த கோரிக்கையை வைக்கின்றார்கள். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அதற்கு அந்த குப்பையை மறுசுழற்சி சுற்றுச்சூழலுக்கு கெடுதல் வராவண்ணம் மறுசுழற்சி செய்கின்ற வகையிலே அத்துணையில் நடைபெற வேண்டும் என்று ஒரு முறையான ஒரு கோரிக்கை ஒரு திட்ட வரைவு விடப்பட்டு அது டெண்டர் அந்த விடுகின்ற அந்த இதிலே அது அதிமுக அரசுக்கு வந்தவுடன் நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த விஷயம் இப்பொழுது பசுமை தீர்ப்பாணையத்தில் இருக்கிறது என்று நான் அறிந்து கொண்டேன். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் தென்சென்னை தொகுதியினுடைய வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அந்த கணத்திலே அது அடுத்த நிமிடத்திலிருந்து இதற்கான முழு முயற்சியையும் நான் முன்னெடுப்பேன். திமுக எப்பொழுதும் மக்கள் பிரச்சினைக்காக குரல் கொடுத்தும் மிக முக்கியமாக அவர்கள் வலியுறுத்துகின்ற பிரச்சனைகளை மத்தியிலே உரிமைக்காக குரல் எழுப்பியும் பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கையை பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் அத்துணை பேரும் எங்களுடைய தளபதி அவர்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் வர வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை எதிரொலிக்கின்ற காட்சியை செல்கின்ற இடத்திலெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் புதியதொரு தமிழகம் 2-3 மாதங்களில் மலர்ந்துவிடும் என்கின்ற உறுதியுடனும் மத்தியில் பாசிச பாஜக ஆட்சி முடிவுக்கு வந்து பெரும்பான்மையிலே அந்த எங்களுடைய மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள், எதிர் அணியினர் டெபாசிட் கூட கிடைக்காமல் தோல்வியை தழுவுவார்கள் என்கின்ற நம்பிக்கையுடன் களத்தில் இறங்குகிறோம். மேடம், வாக்குறுதிகள் சரி, ஏன் தென்சென்னை மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும்? தென்சென்னை தொகுதி மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு நான் 2-3 காரணங்களை சொல்லுவேன். ஒன்று, மிக முக்கியமாக நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கட்சி கூட்டணியினுடைய சார்பிலே வைத்திருக்கின்ற தேர்தல் அறிக்கையை பாருங்கள். இரண்டாவது, வேட்பாளருடைய தகுதி, வேட்பாளர் எப்படிப்பட்டவர், எதற்காக எதை முன்னிறுத்தி அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது, தென்சென்னையிலே 30 ஆண்டுகளுக்கு பின்பாக நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த மகிழ்ச்சியும் பெருமையும் உங்களுக்கு உண்டாகும். பெண்கள் குறித்த மிக முக்கியமான அவர்களுடைய கவலை இருப்பு அவர்களுக்கான பிரச்சனைகளில் கூடுதல் கவனம் செலுத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தென்சென்னை தொகுதி மக்கள், இது ஒரு பாரம்பரியமிக்க தொகுதி, பேரறிஞர் அண்ணா, நாஞ்சிலார் இப்படி அத்துணை பேரும் இருந்த அந்த தொகுதியிலே நானும் தமிழகத்தினுடைய நலனை எங்களுடைய கட்சியினுடைய அந்த தேர்தல் முன்ன அறிவிப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களோடு மிக குறிப்பாக பெண்கள், இளைஞர்களுக்குரிய அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவது,
அப்படிப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தி இதுகாரம் தென் சென்னை தொகுதி மக்கள் என்னென்ன விஷயங்களை கொடுக்கிறார்களோ அவற்றை நம்பிக்கையோடு முழு முயற்சியோடு மனதார நிறைவேற்ற பாடுபடுவேன். ஆகவே இந்த மூன்று காரணங்களுக்காக அவர்கள் நேற்று வடசென்னையில் வந்து திமுக தலைவர் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. உங்களை ஆதரிச்சு என்னைக்கு பிரச்சாரம் பண்ண போறாரு? 1ஆம் தேதி வருகின்றார். எங்களுடைய கழக தலைவர் 1ஆம் தேதி வருகின்றார் என்னை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வது. வேலை வாய்ப்பிற்கான திட்டங்களை ஏற்கனவே திமுக தெளிவாக தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கின்ற மிக முக்கியமான விஷயமே, படித்த 10ஆம் வகுப்பு படித்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 1 கோடி பேருக்கு சாலை பணியாளர்களாக வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்பது. அதேபோல படித்த 10ஆம் வகுப்பு படித்த வேலை இல்லாத பெண்களுக்கு 50 லட்சம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு மக்கள் நல பணியாளர்களாக வழங்கப்படும். அதோடு பெண்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு 50,000 அளவிலே வட்டி இல்லாத கடனை தரும். ஏற்கனவே சுய உதவி மகளிர் குழுக்கள் அமைத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரித்து தந்தது திராவிட முன்னேற்ற கழகம்தான். இவை மூன்றும் மிக உறுதியாக இந்த தேர்தலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகள். நான் என்னுடைய தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறிய கனவாக வேலை வாய்ப்பிற்கான பயிற்சி முகாம்களை ஒவ்வொரு தொகுதியிலும், 5 சட்டமன்ற தொகுதிகள் என்னுடைய பாராளுமன்ற தொகுதியிலே இருக்கின்றது, ஒவ்வொரு தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய அந்த ஆலோசனைகளை கேட்டு இளைஞர்களுக்கான ஒரு பயிற்சி முகாமை துவக்கலாம் என்பது ஒரு எளிய கனவு. எங்களுடைய கழக தலைவர் மாவட்ட செயலாளர் அவர்களுடன் ஆலோசித்து இந்த விஷயத்தை ஏற்கனவே இருந்த எம்பி செய்ய தவறிய விஷயங்களை நாங்கள் சொல்லி ஓட்டுக்கப்பன்னு சொல்றீங்க, என்ன விஷயங்கள் தவறு விட்டார்? இப்போதைக்கு நான் சொல்றேன், பள்ளிக்கரடை சதுப்பு மேம்பாட்டு திட்டம் அதை ஒரு முன்னெடுத்திருக்கலாம். அப்படின்னா அந்த வெள்ள பகுதியிலே அந்த இறக்கத்தில் இருக்கிறது இல்லவா சோழிங்கநல்லூர், நான் அந்த பகுதியிலேருந்து தான் வருகிறேன். நீலாங்கரையில் தான் எனது வீடு. வெள்ள சமயத்திலே முழுக்க முழுக்க அந்த அந்த சேதத்தை அனுபவித்த அந்த பகுதியிலேருந்து வருகிறேன். அதனை ஓரளவிற்கு அந்த சதுப்பு நிலத்தை மேம்பாடு செய்வதற்கு அதை ஒரு மேம்படுத்தியிருந்தால் அது ஒரு பறவைகள் சரணாலயமாகவும் வந்திருக்கக்கூடும். இந்த வெள்ள அபாயத்தில் மிக முக்கியமாக அந்த பகுதி பாதிக்காமல் இருந்திருக்கக்கூடும். அதனை ஒரு முக்கியமான விஷயம், பகுதி மக்கள் வெகு நாட்களாக ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், விபத்து நடந்தால் அந்த பகுதியிலே ஒரு பெரிய அளவிலான அரசாங்க மருத்துவமனை, இதனை வலியுறுத்தி கேட்டு வருகிறார்கள். அவர் செய்ததாக தெரியவில்லை. இதனையும் நிச்சயமாக திமுக செய்து தரும். நன்றி, மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.